மயிலாடுதுறை மகாகவி சிலம்பத்திலிருந்து சுந்தர் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது சிலம்பத்தில் உள்ள கால்மானம் ஐந்து கால்மானங்களில் ஐந்தாவது கால்மானத்தை பார்க்க போகிறோம். இந்த ஐந்தாவது கால்மானம் வந்து செண்டிப்புங்கிற ஒரு சிறப்பான ஒரு கால்மானம் இந்த கால்மானத்தில் சேர்த்துருப்பாங்க. அந்த கால்மானம் எப்படி செய்யணும், அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வந்து அந்த ஐந்தாவது கால்மானம் அது எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன், பார்த்து பயிற்சி பண்ணுங்கள். நம்ம எப்பொழுதும் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு போட்டுருவோம், ஃபஸ்ட்டு கால்மானமும் செகண்ட் கால்மானமும் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துங்க. ஏன்னா அது பார்த்தா தான் இந்த ஐந்தாவது கால்மானம் உங்களுக்கு புரியும். அதில் வர ஃபஸ்ட்டு கால்மானத்தில் வர ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதில் ஒன் ஒரு ஸ்டெப்பு எரிக்கணும். அடுத்தது செகண்ட் ஸ்டெப்பு காலை பின்னாடி குத்தி டூ த்ரீ பிரிச்சுட்டு ஃபோருக்கு காலை தூக்கி போட்டு முன்னாடி ஏறிடணும். இது வந்ததுக்கப்புறம் ஃபோர் காலை ஏறினதுக்கப்புறம் ஒரு பின்னல் போடணும். காலை இப்படி பின்னி உங்களோட ரைட் லெக்கு அதாவது உங்களோட வலது காலை முன்னாடி தூக்கி இடது காலை இருக்கிற இடத்துல வச்சு இடது காலை திரும்பி முன்னாடி வச்சிடணும். இதுதான் வந்து அந்த செண்டிப்புங்கிற ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா, இதுதான் அந்த செண்டிப்பு. அதேமாரி இன்னொரு தடவை செகண்ட் டைம் இந்த வீடியோவில் வந்து டூ டைம்ஸ் போடணும். திரும்பி இன்னொரு தடவை காலை பின்னி உங்களை வலது காலை தூக்கி இடது காலை இருக்கிற இடத்துல மாற்றி நின்றுடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா கால்மானத்திலையும் உள்ள மாரி லாஸ்ட்டாக ஒரு உடான் அடித்து முடிச்சிடணும். இது வந்து ஏத்தம். திரும்பி இதில் இறக்கம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இறக்கம் வந்து ஒரு அஞ்சு ஸ்டெப்பு தான் வரும். ஏத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது ஸ்டெப்பு வரும், இறக்கம் அஞ்சு ஸ்டெப்பு வரும். இந்த அஞ்சு ஸ்டெப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உடான் அடித்து நின்றுட்டோம் இல்லையா, நம்மளோட எப்போதும் முதல் கூட லெஃப்ட் கால் முன்னாடி இருக்கும், அதை வந்து முடியும் பின்னாடி குத்திட்டு திரும்பி அதேமாரி ஃப்ரெண்டில் போட்ட செண்டிப்பை பேக் சைடு போடுறோம். அதேமாரி இந்த ரைட் லெக்கை தூக்கி மாற்றி நின்றுடுறோம். ஃபஸ்ட்டு இறங்குறப்ப ரெண்டு அடியில் குத்தி இறங்கியிருப்போம், ரெண்டாவது இறங்குறப்ப பழைய மாதிரி பின்னல் போடணும். பின்னல் போட்டுட்டு திரும்பி அதேமாரி ரைட் தூக்கி ஒரு செண்டிப்பு போடணும். போட்டுட்டு உங்கள் ரைட்டுகளுக்கு பழைய மாதிரி இறக்கி ஒண்டி நிலைக்கு நம்ம ஆரம்பித்த நிலைக்கு வந்து முடிச்சிடணும். இதுதான் இந்த ஐந்தாவது கால்மானம். ஆக்சுவலாக இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கவுண்டிங்கில் செஞ்சு காமிக்கிறேன். கவுண்டிங்கில் செஞ்சு காமிச்சா நல்லா புரியும் உங்களுக்கு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட வலது கால் போட்டு நீங்கள் நிற்கிறோம், நின்றுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோரில் ஏறிடுறோம், ஃபைவ் பின்னல் போடுறோம், சிக்ஸ் ஒரு செண்டிப்பு போடுறோம், திரும்பி செவன் மறுபடியும் ஒரு பின்னல் போடுறோம், எயிட் ஒரு செண்டிப்பு போடுறோம், நைன் உடான் அடித்து முடிச்சிடும். இப்போ அதேமாரி இறக்கம் பார்த்தீங்கன்னா ஒன் காலை பின்னாடி குத்துறோம், டூ செண்டிப்பு போடுறோம், த்ரீ ஒரு பின்னல் போடுறோம், ஃபோர் ஒரு செண்டிப்பு போடுறோம், ஃபைவ் பழைய மாதிரி இந்த ரைட்டில் இறக்கி பழைய நிலைக்கு வந்துடும். இதுதான் இந்த ஐந்தாவது கால்மானம். ஓகே, இப்போ அந்த கால்மானத்தை பொறுமையாக செஞ்சு பார்த்தீங்கன்னா அதை வேகமாக அந்த செண்டிப்பை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி செஞ்சு காமிக்கிறேன். அதை பாருங்கள். ஆக்சுவலாக செண்டிப்பு எப்படி போகணும்னா வேகமாக போடுறப்ப இந்த உங்களை ட்ரையாங்கிள் வடிவத்தில் போகணும், நேராக போகாமல் முக்கோண வடிவத்தில் போயிட்டு திரும்பி அங்கேயே வரணும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஸ்பீடாக செய்யணும். இப்படி குத்தி இப்படி வந்து பாஞ்சு வந்து நின்றுடணும். இதுதான் வந்து அந்த செண்டிப்பு வேகமாக போடுறது. அதாவது நேராக போகாமல் கிராஸில் போயிட்டு திரும்பி இந்த சைடு வரும், ட்ரையாங்கிள் வடிவத்தில் அழகாக வரும். இதை கம்பில் எப்படி செய்யணும்னா இப்படி நிற்கிறோம்னா அந்த காலை தூக்கி கம்பை தட்டிட்டு இறங்கி இப்படி வந்து நின்றுணும். இதுதான் வந்து இந்த செண்டிப்பு வேகமாக போடுறது. சரி ஓகே, இப்போ இந்த செண்டிப்புங்கிறது எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த செண்டிப்பு முக்கியமாக ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. முக்கியமாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இப்போ ரெண்டு பேர் சண்டை போட்டுட்ருக்கோம், கம்பில் சண்டை போடுறோன்னு வச்சிங்களேன். இப்போ சண்டை போடுறப்ப அவங்க ஒரு அடி அடிக்கிறாங்க, அதை நம்ம கட்டுறோம்னா நம்ம கம்பு கை தவறி அவங்க கட்டின வந்து கம்பு என்ன செய்யும், போய் தூரத்தில் விழுந்துடும். கை தவறி தூரமாக போய் விழுந்துட்டுனா அவங்க கம்பு கையிலேருந்து போயிட்டுனா அவங்க சும்மா இருப்பாங்களா, அடுத்த அடி அடிப்பாங்களே, அதுக்குள்ளே நம்ம என்ன செய்யணும், அந்த கம்பை அந்த கம்பை எடுத்துடணும் நம்ம. அதுக்காக குயிக்காக ரெண்டு செகண்டில் போகிறதுக்காக தான் இந்த செண்டிப்பு, அதாவது காலை தூக்கி போட்டு ரெண்டில் குத்தி அப்படியே கெந்தி
வேகமா போறது, வேகமா போயிட்டு அந்த கம்பை எடுத்துட்டு திரும்பி சண்டை போடுறதுக்காக தான் முக்கியமான செண்டிப்பு சிலம்பத்தில் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து சுற்றி ஒரு நாலஞ்சு பேர் நிற்கிறாங்க அடிக்கிறதுக்கு அப்படின்னா, இங்கே மண் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கீழே மண் இருக்குது, மண் தரையாக இருக்குது, நாலஞ்சு பேர் நிற்கிறாங்க அப்படின்னா அதேமாரி காலை தூக்கி ரெண்டு அடியில் குத்துவோம். குத்திட்டு என்ன செய்வாங்க, இந்த நம்மளோட வலது காலில் மண்ணை எடுத்து அப்படியே அந்த கெந்தலில் பாயும் போது மூஞ்சில் அடிச்சிருவாங்க, கண்ணில் மண் அடிச்சிருவாங்க, அடிச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி தப்பிச்சிருவாங்க. இந்த ரெண்டு விஷயத்துக்காக மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. மூணாவது அதேமாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்கிறப்ப நான் ஏதோ ஒரு அங்கே ஆயுதம் அங்கே கிடக்கு, நம்ம அதை எடுக்க போனோம், இவங்க அடிக்க வராங்க, அதுக்குள்ளே அதை எடுக்க போனோம் அப்படின்னா அவங்க ஓடிலாம் போய் எடுத்தோம்னா டைம் ஆகும். இந்த சென்டிப்பில் கெந்தலில் போனோம்னா டக்குன்னு போய் எடுத்துடலாம் அந்த ஆயுதத்தை, அதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. மொத்தம் மூணு விஷயத்துக்காக இந்த சென்டிப்பை யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஒவ்வொரு கால்மானமும் நம்ம சொல்லி கொடுக்குறப்ப எது எதுக்கெல்லாம் இந்த கால்மானம் நம்ம சொல்லி கொடுக்குறோம், அது என்னத்துக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறது நம்மளோட மாணவர்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். அது தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்க வந்து சண்டை போட வந்து ஈஸியான முறையாகவும் நல்ல சிறப்பான முறையிலும் கற்றுக்க முடியும். இதை பார்த்து நல்லா பயிற்சி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்து நல்லா உருவாக்குங்க. அடுத்த இதில் இதோட அந்த பேசிக் அஞ்சு கால்மானம் அவ்வளோதான், கால்மானம் ஃபுல்லாக முடிஞ்சிட்டு. இது வந்து எப்படின்னா கம்பு கொடுக்காமல் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு வாரம் கம்பு கொடுக்காமல் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கம்பு அந்த அஞ்சு ஸ்டெப்பு முடித்ததுக்கப்புறம் தான் கம்பு கொடுத்து அந்த வாரல் படகு தலை சுற்று அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இன்னும் சிலம்பத்தை பற்றிய நிறைய தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.